சென்னை வடபழனி எஸ்பிஐ ஏடிஎம்மில் 69,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. நூதன முறையில் கொள்ளை சம்பவம் அரங்கேறியுள்ளது, கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் செந்தில். செந்தில், இந்த கொள்ளை சம்பவம் எப்போது நடைபெற்றது, முழு விவரம் என்ன? சென்னை வடபழனி 100 அடி சாலையில் உள்ள எஸ்பிஐ வங்கி ஏடிஎம் மையத்தில் உள்ள பணம் எடுக்கவும் செலுத்தவும் கூடிய இயந்திரத்தில் இருந்து நூதன முறையில் 69,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் கடந்த 18ஆம் தேதி தான் ராமாபுரத்தில் இதே போல ஒரு நூதன கொள்ளை 150,000 ரூபாய், அதே போல விருகம்பாக்கத்தில் அதிலும் 50,000 ரூபாய் இதே போல நூதன முறையில் கொள்ளையடிக்கப்பட்டு இருக்கிறது. நேற்று சென்னை தரமணியில் 354,000 ரூபாய் எஸ்பிஐ ஏடிஎம்மில் இதே போல கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வேளச்சேரி விஜயநகர் எஸ்பிஐ வங்கி ஏடிஎம் மையத்தில் உள்ள இந்த கேஷ் டெபாசிட் மெஷினில் 498,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இந்த நிலையில் இன்று வடபழனி 100 அடி சாலையில் உள்ள இந்த எஸ்பிஐ ஏடிஎம் மையத்தில் உள்ள கேஷ் டெபாசிட்டிங் மெஷினில் 69,000 ரூபாய் இது நூதன முறையில் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இந்த தொடர் கொள்ளை சம்பவங்களால் எஸ்பிஐ வங்கி நிர்வாகம் அதிர்ச்சி அடைந்துள்ளது. இந்த கொள்ளை சம்பவத்தில் வடமாநில கும்பல் ஈடுபட்டிருக்கிறார்களா என அல்லது வங்கி நிர்வாகத்தில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு எதுவும் தொடர்பு இருக்கிறதா என துறை ரீதியான விசாரணையும் நடைபெறுகிறது. அதே போல இந்த ஏடிஎம் நூதன முறையில் திருட்டு தொடர்பாக வடபழனி காவல் நிலையத்திலும் வங்கி நிர்வாகம் சார்பில் புகார் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக சென்னையில் கடந்த ஒரு வாரமாகவே எஸ்பிஐ ஏடிஎம் மையங்களில் உள்ள இந்த கேஷ் டெபாசிட்டிங் மெஷினை குறிவைத்து கொள்ளையர்கள் கைவரிகசை காட்டும் சம்பவத்தால் எஸ்பிஐ வங்கி நிர்வாகம் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளது. செந்தில், தொடர்ந்து எஸ்பிஐ ஏடிஎம்யே குறிவைத்து கொள்ளை சம்பவமானது நடந்து வருகிறது, இதற்கான காரணம் என்ன, இது குறித்து நிர்வாகத்தினர் என்ன சொல்றாங்க? இது தொடர்பாக எஸ்பிஐ உயரதிகாரிகள் ஆலோசனை கூட்டம் நடத்தி வங்கி ஊழியர்களுக்கு ஏதேனும் இந்த கொள்ளை சம்பவத்தில் தொடர்பு இருக்கிறதா என ஆய்வு நடத்தி வருகின்றனர். இது மட்டுமின்றி அந்த தொடர்ந்து சென்னையில் மட்டும் கடந்த ஒரு வாரத்தில் 5 இடங்களில் இந்த சம்பவங்கள் நடைபெற்றுள்ளன. குறிப்பாக ராமாபுரம், விருகம்பாக்கம், தரமணி, வேளச்சேரி, இன்று வடபழனி ஆகிய இடங்களில் இந்த கொள்ளை சம்பவங்கள் நடைபெற்றிருப்பது அதிகாரிகளுக்கு தெரிய வந்திருக்கிறது. இந்த 5 இடங்களிலும் கைவரிசை காட்டியது ஒரே கும்பல் தான் நிலவும் போலீசாரின் முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து அவர்கள் யார், வடமாநில கும்பலை சேர்ந்தவர்களா என்பது தொடர்பாக தற்போது விசாரணையானது தொடங்கி இருக்கிறது. வங்கி அதிகாரிகளும் அந்த 5 இடங்களிலும் கைவரிசை காட்டியவர்களின் சிசிடிவி பதிவுகளை காவல்துறையிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். விரைவில் இந்த கொள்ளை கும்பல் பிடிபடும் எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.